நட்சத்திர கூட்டம் சாதகத்தை காட்டுகின்ற நடனமாடும் காட்சியாய் நன்மை தரும் நவகோள்கள் நட்சத்திர கூட்டம் நாடகத்தை காட்டுகின்ற நடனமாடும். அனைவருக்கும் வணக்கம். இந்த இறைத்தேடல் மூலமா நம்முடைய வேதாத்ரி மகரிஷியோட கருத்துக்களையும் சிந்தனைகளையும் ஒவ்வொரு பதிவுகளாக வந்து பதிவாக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் அல்லாது நம்முடைய மன்றங்களோடு தொடர்புடைய முதுநிலை ஆசிரியர்களுடைய பதிவுகளையும் அவர்களுடைய அனுபவங்களையும் வந்து நம்ம பதிவாக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்று நம்மோடு இருக்கக்கூடியவர் ஒரு மிகச்சிறந்த முதுநிலை ஆசிரியர், நம்முடைய மகரிஷியோடு நேரடியாக தொடர்பு கொண்டவர், பல அனுபவங்களை கொண்டவர், நம்முடைய மன்றங்களில் வந்து முக்கியமான சில பொறுப்புகள் வகிக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் நிறைய புத்தகங்கள்லாம் ஐயா வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அருளானந்தம் ஐயா தான் இன்று நம்மோடு இருக்கிறாங்க. ஸோ ஐயா வந்து நமக்காக நேரம் ஒதுக்கியிருக்காரு. இன்று அவருடைய இந்த ஒரு நீண்ட கால இந்த பயணம், ஒரு மனவளக்கலை மாணவராக எப்படி வந்து இந்த பயிற்சிக்குள்ளே வந்தார், எப்படி மகரிஷியோட உடனான அந்த தொடர்புகள்லாம் எப்படி இருந்தது, அது போன்ற ஒரு நிகழ்வுகளை இன்று நம்ம பதிவாக்க இருக்கோம். ஸோ வாங்க பார்ப்போம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். குருவே துணை. இன்றைய ஒரு நிகழ்விலே நமது அன்பிற்குரிய நண்பர் அருள்நிதி மதிவாணன் அவர்கள் இந்த ஒரு பதிவை செய்கிறார். அவருக்கு நாம் அனைவருடைய சார்பிலும் மூலமாக வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் என்னை பொறுத்த வரைக்கும் அருள் தந்தையவரோட ஒரு பெற்ற அந்த ஆன்மீக அனுபவங்களை பற்றி நண்பர் பதிவாணன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய முதன் முதல்ல மனவளக்கலையுடனான தொடர்பு எப்படிங்க ஐயா இருந்தது? எந்த காலகட்டத்தில் நீங்கள் உள்ளே வந்தீங்க? என்ன நோக்கத்திற்காக மனவளக்கலைக்குள்ளே வந்தீங்க? வாழ்க வளமுடன். 1982 முதல் முதல்ல நான் நமது அருள்தந்தி அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றேன். என்னோட பணிபுரிந்த நண்பர் திரு ஞான தண்டவாணி என்பவர் எனக்கு முன்னே 2 ஆண்டுகள் பயிற்சி பெற்றவர். அவர் 1981 சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக 6 மாதம் கழித்து அப்புறம் நான் அருத்தந்தவர்களை பார்க்கறது போனேன். அப்போது அவர்கள் வந்து சொக்கலிங்க நகர் என்ற பகுதியில் சென்னையில் ஒரு வாடகை வீட்டு தான் இருந்தாங்க. மாலையில் அவர்கள் தேனியர் வந்து ஓய்வாக இருந்தாங்க. தாஸ் என்ற ஒரு ஓய்வு பெற்ற அன்பர் இருந்தார். அவர் வெளியில் சென்றிருந்தார். அருள் தந்தி அவர்களே கதவை திறந்து வாழ்க உம்முடன் என்று சொல்லி வரவேற்றது என்னுடைய வாழ்க்கையில் என்றைக்கும் மறக்க முடியாது. அப்புறம் அவர் யாரையும் இப்போ அது 6 மணிக்கு ஒரு கூட்டுத்தவத்தில் வேறு அருள்நிதி கூட எனக்கு கொடுத்துருக்கலாம், ஆகின தவம் கொடுத்துருக்கலாம். சரிங்க. ஆனால் என்ன நினச்சாங்களோ தெரியல. உட்கார வச்சு எல்லா விவரங்களையும் தனி நபருக்கு கூட கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சியோடு எனக்கு அவர் ஆக்னை தீட்சை கொடுத்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம். என்னுடைய நோக்கம் வந்து என்னுடைய நண்பர்களிடம் சொன்னது கொஞ்சம், அப்போ தான் நான் கோவையிலேருந்து மாற்றலாகி வந்தேன். ஏற்கனவே எனக்கு வேறு ஒரு விளையாட்டு போன்ற உடலளவுக்கு சில பயிற்சிகளை செய்துட்டு தான் இருந்தேன். சரிங்க. ஆனால் ஒரு தவம் கற்றுக்கணும், மெடிடேஷன் தியானம் கற்றுக்கணுன்ற ஒரு விருப்பம், அது நண்பர் மூலமாக இருக்கிறதுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு தியானம் கற்றுக்கணுன்னா இங்கே தான் போகணும். சரிங்க. அந்த தேடல் முதல்ல எப்போ வந்தது? எனக்கு வந்து அந்த அதுக்கு முன்னாலேயே எனக்கு ஆன்மீக ஒரு தொடர்பு இருந்தது. இப்போ கல்லூரியிலே படிக்கும் போதே கூட ஒரு ஆன்மீக நிறுவனத்தினுடைய கல்லூரி தான் அது. ஆனால் 8 அளவில் பல ஞானிகளுடைய ஒரு நூல்களை படித்திருந்தால் கூட நாமும் ஏன் அதே மாதிரி அந்த ஞானிகள் போல் ஒரு தவம் செஞ்சு நாம் அந்த இறநிலையை வந்து அடைய முடியாதா என்ற ஒரு ஏக்கம் கல்லூரி மாணவன்ற முறையிலேயே இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி அலுவலக பணியில் சேர்ந்த பிறகு என்னுடைய 43வது வயசில் தான் இந்த ஒரு நல்வாய்ப்பு கிடைச்சது. அது அன்றிலிருந்து நான் அருட்தந்தையருடைய நல்லாசையோடு அவருடைய நல்ல ஊக்கத்தினால், ஏன்னா அவரை அடிக்கடி பார்க்கக்கூடிய வாய்ப்பு, ஒவ்வொரு நாளும் மாலையில் அவர் கூட்டுத்தவம் நடத்தும் போது அவரே நடத்துவார். அதனால் நான் தொடர்ந்து அவர்
அவருடைய அறிவுரை பிரகாரமே பயிற்சிகளும் செய்து அவருடைய தத்துவங்களையும் பின்பற்றி பல நன்மைகளை பெற்றிருக்கிறேன். அது என்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் அது ஏற்றதாக இருந்தது. குடும்ப உறுப்பினர்களும் பின்ன ஒவ்வொருத்தரும் அந்த பயிற்சி எடுத்து பயன்பெற்று வருகிறார்கள். ஐயா, உங்களுக்கு வந்து இந்த மனவளக்கலைக்கு முன்னாடி இருந்த அந்த கடவுள் நம்பிக்கை, ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு தேடலில் தான் இருந்திருக்கீங்க, ஆன்மீகம் சார்ந்த ஒரு ஒரு விழிப்புணர்வோட அது ஒரு தேடலில் தான் இருந்திருக்கீங்க. ஸோ அதற்கு முன்னாடி இருந்த கடவுள் நம்பிக்கையும் மகரிஷி கிட்ட வந்து இந்த பயிற்சிகள்லாம் எடுத்ததுக்கப்புறம் இருந்தக்கூடிய அந்த விளக்கமும் உங்கள் பார்வையில் எப்படிங்க இருந்தது? வாழ்வோம்டன் இல்லை, இளைய வயசுலேயே அருட்தந்தருடைய வாழ்க்கையில் அவர் நடந்தது போலவே பக்தி மார்க்கத்தில் நான் ஈடுபாடாக இருந்தேன். சரிங்க. ஏன்னா பெற்றோர்கள் மற்ற உறவினர்கள் சொன்ன வழியில் ஒவ்வொரு நாளும் காலையில் பள்ளிக்கு போகிறதுக்கு முன்னால் விநாயகர் கோயிலுக்கு போகிறது, அங்கே வழிபட்டு வருது, இப்படி பக்தி மார்க்கத்தில் நல்ல ஈடுபாடு இருந்தேன். கூடுதலாக பள்ளி கல்லூரியில் எல்லாமே என்னுடைய ஆசிரியர்கள் அந்த பக்தி மார்க்கத்தில் தோய்ந்தவர்கள். அதனால் அந்த பக்தி மார்க்கத்தில் எனக்கு ஈடுபாடு இருந்தது. இருந்தாலும் ஒரு தேடல் இருந்தது, ஒரு மன ஒரு நிறைவில்லை. ஆனால் இந்த ஆன்மீக பெரியவருடைய நூலெல்லாம் படிக்கும்போது நாம் அந்த நிலைக்கு போக முடியாதான்ற ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்தது. அதனால்தான் என்னவோ அதுக்கு ஒரு சரியான ஒரு குரு கிடைச்சார் அப்படின்னு தான் நான் ஒரு குருவை சந்தித்த பிறகும் அவரிடம் பயிற்சி எடுத்த பிறகு நான் உணர்ந்தேன். ஐயா, எந்த சூழ்நிலையில் எவ்வளோ நாளுக்குள்ளே இதை உணர்ந்தீங்க? நம்ம வந்திருக்கிறது என்னதான், நம்ம வந்து ஒரு நண்பர் நெருங்கிய நண்பர் வந்து நமக்கு சொன்னாலும், நம்மளோட ஒரு தேடல் மூலமாக நம்ம வந்திருந்தாலும், நம்ம போயிட்டுருக்க பாதை வந்து சரிதான், இது உண்மைதான், இதுதான் கரெக்டு அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம ஒரு ஸ்டேஜில் நமக்கு வந்திருக்கும். அது எந்த சூழ்நிலைகளையா வந்தது? பயிற்சி எடுத்ததுலேருந்து எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அவர் பயிற்சி எடுத்த நாள்லேருந்தே அவர் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வாஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. எனக்கு ஒரு நல்ல ஒரு அருட்தந்தை அவர் மேலே ஒரு ஈடுபாடு வந்துட்டுது. ஏன்னா எதை நான் தேடிட்டுருக்கணும் இவர்கிட்ட தான் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கை வந்துவிட்டது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் என்ன அறிவுரையை சொன்னாரோ அதை தவறாமல் கடைப்பிடித்து வந்தேன். அதே போல் ஒரு ஆசிரியன்ற ஆறுக்கு முன்னாலேயே அருட்தந்தர்கள் தனியாக எவ்வளவோ கடின உழைப்பில் இந்த பயிற்சிகள்லாம் கற்று கொடுத்துட்ருக்காரு. ஆனால் இன்னும் எத்தனை பேர் பயிற்சி எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் பயிற்சி எடுத்த சில மாதங்கள்லேயே எனக்கு வந்துவிட்டது. அதனால தான் அருட்தந்தை அவருடைய ஒரு பயிற்சி முறைகளை பற்றி நான் பணி செய்த அலுவலகத்திலையும் வேறு சில இடங்களிலையும் நம்ம சொந்தமாகவே முயற்சி செய்து அதற்கான சில நோட்டீஸ் இதுவெல்லாம் தயார் செய்து கொடுக்க தொடங்கினேன் முதல்வர் ஆண்டிலே. ஓ, சரிங்க ஐயா. ஐயப்பா, அந்த நிலைக்கு நீங்கள் ஒரு சேவை அப்படின்னு வரும்போது நீங்கள் எந்த நிலையை முடிச்சிருந்தீங்க? எவ்வளோ எந்த மாதிரி ஒரு நிலைகள் முடிச்சிருந்தீங்க பயிற்சியில்? அப்போது அருட்தந்தையர்கள் அன்றைய ஒரு பயிற்சி முறைப்படி, ஏன்னா அவர் மட்டும்தான் பயிற்சி கொடுத்துருந்தார் 1990 வரைக்கும். 90 ஆண்டு தான் முதல் பேட்ச் ஒரு குழு பேராசிரியர் 27 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. அதனால் அவர் ஆக்கினே சாந்தி துரியம் துரியாதையை தான் கொடுப்பாங்க தனியாக. சரிங்க. துரியாதை தான் கொடுத்து இப்போ அடுத்து அகத்தாய்வுன்றது அப்போ சிறப்பு பயிற்சின்னு வச்சுருந்தாங்க ஒரு வாரம். அது வந்து நம்ம சென்னையில் எனக்கு வாய்ப்பு கிடைக்காதனால அது மூணு ஆண்டு கழிச்சு 55 ஆண்டு சேலத்தில் தான் எனக்கு அந்த சிறப்பு பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெற்றேன். எவ்வளவு நாள் நடந்தது அப்போ சேலம் பயிற்சினா? 6 பயிற்சி. அது திங்கட்கிழமை ஆரம்பித்தா சனிக்கிழமை வரையும் இருக்கும். அன்றைய பொருளாதார சூழ்நிலையில் இப்போது அதாவது அன்பர்களுக்கும் அதிக செலவில் வர முடியாது. இப்போ என்ன பண்ணுறது, சென்னையிலேருந்து இப்போ சேலம் போகிறோம், போகிற செலவு மற்ற செலவு. அதனால் அன்றைய காலகட்டத்தில் ஆங்காங்கு ஒரு சில பயிற்சி பெற்றவர்கள் கொஞ்சம் வசதியானவங்க இந்த ஸ்பான்சார்ன்ற முறையில் ஒரு எடுத்துக்காட்டாக அந்த சேலம் நகரிலிருந்து சில கிலோமீட்டர் போயிட்டு இந்த கஜல் நாயக்கம்பட்டின்னு இருக்குது. சரிங்க. அங்கே நம்ம மதிப்புக்குரிய ராமகிருஷ்ணன் அவர் அந்த இந்து கல்லூரியுடைய தாளாளர், அவருடைய திருமண மண்டபம் அவர் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலையும் அங்கே இருக்கிற ஒரு சில செல்வந்தர்கள் காலை மதியம் இரவு உணவுக்கெல்லாம் அவர்கள் உபயம் என்ற வகையில் அவர்கள் ஒரு அன்பாக அளித்தாங்க. இதனால் நம்ம பயிற்சியாளருடைய
ஒரு அந்த பயிற்சி செலவு மிகவும் குறைவாக இருந்தது. அதனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை அமையாததுனால தான் எனக்கு அந்த தாமதம் சென்னையில் இப்போ அமையல. சரிங்க. அதனால் அது ஒரு பெரிய ஒரு மனநிறைவாக இருந்தது முதல்ல. ஏன்னா 7 நாள் அந்த 6 நாள் முடிஞ்சு வரும்போது அவர்கள் கூட இருந்தே கண்ணாடி பயிற்சியெல்லாம் உடனிருந்தே அவரே பயிற்சி கொடுப்பாங்க. காலையில் 6 மணிக்கு அவரே உடற்பயிற்சி சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் மனதில் எனக்கு ரொம்ப ஆழமாக பதிஞ்சு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாமும் ஒரு ஆசிரியராகி அவருக்கு உதவி செய்யணும் என்ற ஒரு ஆர்வம் அப்போருந்தே வந்துவிட்டது. சரிங்க ஐயா, அதற்கு பிறகு ஆசிரியரானதற்கு பிறகு உங்களுடைய சர்வீஸ் எப்படிங்க ஐயா தொடங்குச்சு? முதல் முதல்ல எந்த மாதிரி பணிகளை நீங்கள் எடுத்துக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சிங்க? அதாங்க, அதாவது ஏதோ என்னுடைய ஒரு பெரும் பேர் என்னென்னா, எனக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பே ஆசிய பெயர் எடுத்த அடையாறு பகுதியில் உள்ள எம் நடராஜன் அவர்கள் எனக்கு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருந்தார். இப்போ திருவான்மை தலைமன்றத்தில் 83rd ஆண்டுலேருந்து சொந்த கட்டிடத்தில் செயல்பட ஆரம்பித்ததுனால கூட்டுத்தவத்தில் பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் அவர் 4:30 to 6 கூட்டுத்தவம் முடிச்சுட்டு சொற்பொழிவுலாம் இருக்கும். அப்போது நம்ம ஆசிரியர் பயிற்சி 1985 பொள்ளாச்சியில் உடைய மதிப்பிற்குரிய டாக்டர் என்ன ஐயா, என் மகளிங்க ஐயா அவருடைய திருமண மண்டபம் காந்தி மண்டபத்தில் தான் ஒரு வாரம் ஆசிரியர் பயிற்சி நடைபெற்றது. அப்போது ஆசிரியர் பயிற்சி போகும்னாலே நம்ம திரு நடராஜன் அவர்கள் நீங்கள் கடைசி நாளுக்கு முதல் நாள் அவரை சந்தித்து நீங்கள் இங்கே மயிலாப்பூரில் ஒரு 3 நாள் சிறப்பு சொற்பொழிவு ஆற்றுறதுக்கு நீங்கள் ஒரு கடிதம் கொடுத்துட்டு வாங்கன்னார். அப்போ அந்த ஆசிரியர் பயிற்சி முடியும் போதே எனக்கு ஒரு ஆர்வம். அப்போ ஒரு கடிதம் கொடுத்தோன்னே அவர்கள் சொன்னாங்க, கோயில் எப்படிங்க கூட்டம் வருமா அப்படின்னு கேட்டாங்க ஐயா. நான் சொன்னேன், நான் 100 பேருக்கெல்லாம் வர்றதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் ஐயா, கட்டாயம் வரணும். சரின்னு வந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் நாம் அங்கே அவர் போய் அழைச்சிட்டு வந்து அந்த மயிலாப்பூரில் 3 நாள் தொடர்ந்து 6:00 to 7:30 வெள்ளீஸ்வரர் கோயிலில் நடத்திய ஒரு சொற்பொழிவு தான் என்னுடைய ஒரு ஆன்மீக பணிக்கு ஒரு வித்திட்டது. அப்போ அந்த பயிற்சியில் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிலர் நம்முடைய அருட்தந்தருடைய உறவினர்கள் மற்றவர்களும் கேட்டாங்க, திருவான்மையூர் நாங்கள் வர முடியாது, பல அங்கெல்லாம் பஸ் வசதியெல்லாம் இப்போ இல்லை, நீங்கள் மயிலாப்பூர் ஒரு மையம் திறந்தீங்கன்னா நாங்கள் அங்கே உங்களுக்கு எல்லா வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அப்போ சொன்னார் ஆசிரியர் இல்லையேன்னு. அப்போ யாரோ ஒரு நண்பர் வந்து ஏதோ இவர் இருக்கார் இப்போ பயிற்சி முடிச்சுட்டு வந்திருக்காருன்னு. இப்போ டிசம்பர் மாதம் தான் பயிற்சி கொடுத்தது, ஜனவரி மாதத்தில் இந்த கூட்டம் நடந்தது. இப்போ ஜனவரி மாதத்துலேயே நான் ஆசிரியராக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. முதல் முதலாக லாய்ட்ஸ் காலனின்ற ஒரு குடியிருப்பு, அரசு குடியிருப்பில் முத்துசாமின்னு ஒரு ஐஏஎஸ் அலுவலர், அவர் அருட்தந்திரோட தொடர்பு கொண்டு அவர் அழைச்சார் அருட்தந்தி அவர்களை. இப்போ முதல் முதல்ல இங்கே லாய்ட்ஸ் காலனின்ற இடத்துல அவங்க ஒரு ஸ்கூல் வச்சுருக்காங்க. அந்த ஸ்கூலில் தான் அருட்தந்தர்கள் வந்து இந்த பயிற்சி தொடங்க அப்போ நாம் அப்போயே தீட்சை கொடுக்கக்கூடிய ஒரு நல்வாய்ப்பு பெற்றேன். ஐயா, இப்போது நீங்கள் வந்து சொன்னீங்க இது மூன்று முதல் முதல்ல நீங்கள் வந்து ஒரு தொடர்பு கொண்ட அந்த பணியை ஏற்றுக்கொண்ட அந்த பணியை கோவிலில் தான் வந்து இதை நடத்தியிருக்கீங்க. ஸோ அந்த காலத்தில், இப்போ ஆன்மீகம்னா ஓரளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்குது, அந்த காலத்தில் ஆன்மீகம்னா பெரும்பாலும் வந்து உருவ வழிபாடு பக்தி மார்க்கத்தை தான் வந்து நினைப்பாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் ஒரு கோவில்லையே வந்து ஒரு ஆன்மீக ஒரு கூட்டத்தை வந்து நீங்கள் ரெடி பண்ணும்போது வேறு ஏதாவது முரண்பாடுகளை வந்து சந்திச்சிங்களா? எல்லாத்தையும் நண்பர்களை கூட்டுறதுலேருந்து அந்த நிகழ்வுகள் ஏதாவது, அதாவது நம்ம நண்பர் நடராஜன், அப்புறம் இப்போ மயிலாப்பூர் அறக்கட்டளையுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி அருணதி எம்பி பொன்னுசாமி, இவங்கெல்லாம் அவர் சொக்கலிங்கன்னு இருக்கும்போது நண்பர்கள், அவங்க அப்பயே பயிற்சி எடுத்தவங்க, அவங்க எல்லாம் அந்த பகுதியில் இருக்கிறவங்க. ஆனால் அவங்களுடைய ஒரு முழு ஒத்துழைப்போட நாங்கள் அதுக்கான ஒரு தனி சுற்றறிக்கை மாதிரிலாம் அச்சடித்து ஒரு 500 பேருக்கு கொடுத்தோம் அந்த பகுதியில். எங்களுக்கு ஒரு ஆமாம் தனி எங்களுக்கு நம்பிக்கை வந்துட்டுது. அதே சமயத்தில் வெள்ளீஸ்வரர் கோயிலுடைய ட்ரஸ்டி சரங்காவலர்களும் இதில் ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க. அதனால தான் அது ரொம்ப வெற்றிகரமாக முடிஞ்சது. நம்முடைய அருட்தந்தையவர்களுக்கே மனநிறைவாக இருந்தது. அதனால் கோயிலாக இருந்தால் கூட அதுதான் இப்போ அருட்தந்தையுடைய ஒரு பெருந்தன்மை என்னென்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர்கள் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய
அந்த அறங்காவலர்கள் நம்முடைய அருள் தந்தர்களுக்கு ஒரு மரியாதை செய்யணும் என்பதற்காக சாதாரணமாக ஒரு பெரியவர்களுக்கு செய்கிற மாதிரி மரியாதை கொடுத்தாங்க. அதை அவர் ஏற்றுக்கொண்டார்கள், அன்போடு ஏற்றுக்கொண்டாங்க. அதனால் பக்தி மார்க்கம் நமக்கு அப்படியெல்லாம் ஒன்று, அவர் பக்தி மார்க்கத்தெல்லாம் கூட அவங்களுடைய ஒரு மன மகிழ்ச்சிக்காக ஏற்றுக்கொண்டு அந்த கூட்டம் நடைபெறும்போது மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அதனால் எந்த விதமான முரண்பாடு இல்லை, பல பேருடைய ஒரு நல்ல ஒரு ஆதரவு கிடைச்சது. ஐயா, அதற்கு பிறகு நீங்கள் அருள்நிதியானு சொல்கிறீங்க, அதாவது அருள்நிதியான அடுத்த ஆண்டே நீங்கள் வந்து சர்வீஸ்க்கு வந்துட்டீங்க. ஆமாம், ஒரு மன்றம் உங்கள் ஒரு இதில் வந்து தொடங்கியாச்சு. ஸோ இந்த பொறுப்புகளை எடுத்ததுக்கும் போது உங்களுடைய மற்ற வேலை, குடும்பம், இந்த ஒரு தொண்டையும் வந்து எப்படிங்க ஐயா பேலன்ஸ் பண்ணனீங்க, உங்களால் எப்படி முடிஞ்சது? எனக்கு ஒரு வசதி என்னென்னா, இப்போது மயிலாப்பூர்லேருந்து நான் ராயப்பேட்டை பயிரில் தங்கியிருந்து வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தான். சரிங்க. அப்போது நான் வந்து ஸ்கூட்டர் வச்சுருந்தேன். அதனால் எனக்கு வந்து அலுவலம் முடிச்சுட்டு அந்த நேராக மண்டலத்துக்கு போய் செய்கிறது எனக்கு சிரமம் இல்லை. அப்புறம் நண்பர் நடராஜன், அருணிதி புன்னுசாமி இவங்களுடைய ஒரு முழு ஒத்துழைப்போடு முதல்ல அந்த என்ன ராயல்ஸ் காலனியில் நம்ம அங்கே மயிலாப்பூர் பகுதியிலேருந்து மக்கள் கொஞ்சம் வர்றதுக்கு தயங்கினாங்க. எல்லாருமே அடுத்த கட்டம் பூரா திருவான்மைக்கு தான் போக வேண்டியிருந்தது. இப்போ நம்ம ஏன் மயிலாப்பூர்லேயே ஒரு மன்றம், அப்போல்லாம் மனவழக்க மன்றம் தான் சொல்லுவோம், தொடங்கலாம்னு சொல்லி அவர் அருணி நடராஜனும் புன்னுசாமி ஐயா அவர்கள் தான் முயற்சி பண்ணி நானும் 3 பேர் சேர்ந்து வித்யா மந்திரங்கிற அந்த பள்ளி முன்னால் அந்த பொட்டி ஸ்ரீராமில் ஒரு நினைவு மன்றத்தில் ஒரு 1,000 or 20 rupees வாடகைன்ற முறையில் ஒரு சின்னதாக ஒரு 100-120 சதுர அடி இடத்த நாங்கள் முடிவு செய்தோம். இப்போ 1956 மே மாதம் அது தொடங்கப்பட்டது. அடுத்தவர்கள் சில மாதம் கழித்து நான் வெளிநாடு வெளி மாநிலம் போயிடுவாங்க, அங்கே வந்தாங்க. வந்து அந்த மந்திரத்தை வாழ்த்திட்டு அருகிலே ஒரு நல்ல ஒரு சாஸ்திரிகள்னு சொல்லிட்டு ராணடி லைப்ரரிக்கு மேலே இருக்கு, அங்கே ஒரு 200 பேர் உட்கார மாதிரி அங்கே அவர்கள் ஒரு சிறப்பு சொற்பொழி வாட்டி அந்த பகுதி மக்களுக்கெல்லாம் நம்முடைய மனவளக்கலை மன்றம் பரவுறதுக்கு ஒத்தாசை பண்ணாங்க. ஐயா, இதற்கப்புறம் இதற்கு பிறகு வந்து மகிழ்ச்சியோடு நீங்கள் நெருங்கி பழகின தருணங்கள் ஏதாவது, வேற ஏதாவது ஆழியார் போகும்போது அந்த போது போன்ற நிகழ்வுகள் ஏதாவது பகிர்ந்துக்க முடியுமா? ஆமாங்க, இந்த மாதிரி மயிலாப்பூரில் இருக்கும்போதே பல முறை குறைஞ்சது 10 முறையாத கூப்பிடும்போதெல்லாம் வருவாங்க. சரிங்கண்ணா, அவருக்கு எந்த பகுதியில் அது முக்கியமாக மயிலாப்பூர் பகுதியில் அவர் நல்ல அந்த வளர்வதை கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தாங்க. ரெண்டாவது அந்த ஆழியார்ன்றது அது அப்புறம் வச்சுங்க. இப்போ ஆழியார் அயோத்தூர் கோயில் 90 தான் தொடங்கினாங்க. அப்புறம் ஒவ்வொரு ஆண்டும் அருட்தந்தை அவர்கள் நடத்திய ஆசிரியர் பயிற்சியில் கலந்து கொள்வேன் அவர் பயிற்சியாளராக. சரிங்க. ஆமாம், 90 பேராசிரியர் ஆன பிறகு சேவை செய்கிறதுக்காக அருத்தேந்திரோட போய் அவர் சேவை செய்வேன். அது மட்டும் இல்லை, அங்கே ஆழியாருன்னு சொன்னோடனே நான் அருத்தேந்திரோளுக்கு ஒரு நன்றியோடு சொல்லக்கூடிய என்னென்னா, அவர் அப்பொழுதே எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இது மாதிரி இப்போ திருப்பூரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்க அறங்காவலர்கள்லாம் அப்போது பயிற்சிக்கு வந்தாங்க, எனக்கு இன்னும் நினைவு இருக்குது. அப்போது ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ், அந்த கோர்ஸ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்போ சொல்லுவாங்க, அறிவாட்சி தர பயிற்சின்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஆசிரியர் பயிற்சி, அப்புறம் பிரம்மஞான பயிற்சி பின்னால் வந்தது. ஒவ்வொரு பயிற்சியிலும் நம்ம அருட்தந்தைகள் எப்படி சொல்லுவாங்கன்னா, என்னை போல் இப்போ ஒரு பயிற்சிக்கும் ஒரு 4 பேரை அழைப்பாங்க. அப்புறம் அவரை அறைக்கு கூப்பிட்டு காலையிலேயே, இப்போ நம்ம 2 பேர் ஒரு 2 சப்ஜெக்ட் பேசணும், என்ன மாதிரி இதில் ஆசை செய்கிறோம் பண்ணால் அவரே நமக்கு வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணுற மாதிரி என்னென்ன இதை பேசணும், என்னென்ன பாயிண்ட்ஸ் நீங்கள் கவர் பண்ணணும்னு சொல்லி அவருடைய அறையிலேருந்தே கொடுத்துருவாங்க. முக்கியமான கருத்துக்கள்லாம் முக்கியமான சொல்லிடுவாங்க. அதெல்லாம் நம்ம மனசை ரொம்ப ஈர்த்தது, எங்களுக்கும் ஒரு பயிற்சி கொடுத்த மாதிரி. சரிங்க. இப்போ 1 மணி நேரம்னா நாங்கள் 40 நிமிஷம் பேசுவோம், அப்புறம் மீதி 20 நிமிஷம் அதை வந்து அவர் நிறைவு பண்ணுவார். அப்போ நாங்கள் விட்டு போனதெல்லாம் கூட அது நிறைவு பண்ணும்போது எங்களுக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கும். அப்புறம் மாலையில் இதை பற்றி நம்ம எல்லோரும் அவருடைய அறையில் பேசும்போது, அப்போ பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் அடுத்த பயிற்சி நடத்தும்போது இது மாதிரி நிறைவே செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இது மாதிரி பலமுறை அதே மாதிரி
1987 அந்த அவர் 56 ஒவ்வொரு ஆண்டும் மௌனத்தில் போய் அவரோட கலந்துக்குவோம். அதெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று. ஒரே தடவை அவரோட 1 மௌனம் இருந்தேன். அப்போது ஒரு நூல் எழுதிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த நூல் வந்து எழுதிட்டு அவர் காலை 11 மாலை 4 கூட்டத்தில் வந்து கலந்துக்குவாங்க. அது பாட்டுக்கு ரெக்கார்டு இதெல்லாம் நடக்கும். நான் மௌனம். இப்போ முடிச்சுட்டு காலையில் 11 முடிச்சு போகும்போது லேசாக முதல்ல தட்டிட்டு போயிடுவாங்க. இப்போ அங்கே போனால் அவர் திருமூலர் கூட தான் தங்கியிருந்தார். அவர் தங்கிறது அப்போது அந்த நூலில் ஒரு பகுதி எழுதிட்டு ஒரு சாப்டர் இதை பார்த்து கொடுக்கவும் அப்படின்னு ஸ்லேட்டில் எழுதி காட்டுவாங்க. அப்புறம் அது எனக்கு ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி. இதெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாது அந்த மாதிரிலாம். அப்புறம் கடைசியில் ஒரு ஆங்கில நூல் எழுதுனான்னு நினைக்கிறேன். அந்த கர்மயோகான்னு நினைக்கிறேன். அது 85-86 டைமில். அப்போது அது முடித்த பிறகு நான் எங்களுக்கெல்லாம் ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஆனால் சொல்கிறாரு, இது வந்து உலகளவில் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு ஆங்கிலம் ஒரு மொழியில் அதை செய்து அதை நம்ம வெளியிடணும்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் இந்த மாதிரி அவரோட பலமுறை நெருங்கி பழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது எல்லாமே ஒரு பெரும் பேர் தான் எனக்கு வாழ்க்கும். ஐயா, அந்த மௌன காலம் அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டப்போ 1 நீங்கள் மௌனம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போது நம்ம நண்பர்கள் எனக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து இந்த மௌனம் எந்த அளவுக்கு ஆழ்ந்து போக முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போல்லாம் மௌனம்னு இப்போ பேரை சொல்லிவிட்டு நாங்கள்லாம் காலையில் 8 12 மௌனம் அப்படிங்கிறோம். ஸோ இதெல்லாம் மௌனம் அல்ல. நீங்கள்லாம் 1 காலம் மகரிஷியோடய மௌனம் இருந்திருக்கீங்க. ஆமாம். ஸோ இந்த மௌனத்தோட அனுபவங்கள் பற்றி ஏதாவது சொல்ல முடியுமாங்க ஐயா? உண்மையாகவே நம்ம ஒரு தனி உலகத்தில் இந்த மாதிரி தான் நாங்கள் உணர்ந்தோம். ஏன்னா ஒரு அப்போல்லாம் இந்த மாதிரி செல்ஃபோன் அந்த மாதிரி எந்த ஃபோன் கிடையாது. அருள்தந்தை அவர்கள் காப்பு போட்டுறதுனால நம்ம குடும்ப உறுப்பினர் கூட தொடர்பு கிடையாது. அதனால் இந்த தவம் காலையில் ஒரு நாளைக்கு குறைஞ்சோ 5 தவம், இடையில் உள்ள நேரத்துலையும் அவர் அவருடைய அகத்தாய்வு பொருளை பற்றியோ அல்லது நல்ல மௌனத்தில் ஐ மீன் அந்த இறைநிலை உணர்வோடு இருக்கிறது. அதனால் 24 மௌனமாக இருக்கிறதுங்கிறது ஒரு அது எப்படி அவர் சொல்கிற மாதிரி வாயால் சொல்ல முடியாது ஒரு பாடல் சொல்கிற மாதிரி. அப்புறம் அந்த மௌன நிறைவு போது ஐயா அவர்கள் அந்த மௌன நிறைவு பேசும்போது கூட அவரால் கொஞ்சம் பேச முடியாத அளவுக்கு கொஞ்சம் இருந்தது. அதனால் மௌனம் முடிஞ்சோடனே அவர் ஆசை பயிற்சி செய்வார் எப்பவுமே. அப்போ அதுலேயும் நம்ம கலந்து கொண்டோம். ஆனால் அந்த ஆசை பயிற்சி முடிஞ்சு வெளியில் வரும்போது ஏதோ ஒரு ஆனால் தேவலோகன்றது கிடையாது. அந்த தேவலோகத்திலிருந்து சாதாரண உலகத்துக்கு வந்த மாதிரி தான் எனக்கு உணர்வு இருந்தது. வாழ்க்கும் ஐயா. வேற ஏதாவது நீங்கள் வந்து பயிற்சி காலத்தில் இதற்கு முன்னாடி நீங்கள் நினச்ச ஒரு விஷயமும், அதாவது இப்போது எந்த உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் சரி, அந்த பழக்கம் இது சரின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தது, மனவழக்கலைக்கு அப்புறம் இந்த ஆசிரியர் பயிற்சி இது போன்ற தெளிவுக்கு அப்புறம் இந்த பழக்கங்கள்லாம் வந்து இது தேவையில்லைன்னு சொல்லி நீங்கள் விட்டது போன்ற ஏதாவது ஒரு நல்ல கேள்வி தான். அதாவது எல்லோருக்கும் போல எனக்கு கொஞ்சம் சினம் இருக்கும், சில பிடிவாதங்கள் இருக்கும். இப்போ அலுவலகத்தில் கூட இப்போ நாம் செய்தான் கரெக்டு, இப்போ நாம் சொன்ன மாதிரி தான் மற்றவங்க நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஈகோன்னு சொல்லுவாங்க. அது இருக்கு தான் இருந்தது முதல்ல. சரிங்க. அப்புறம் அருள்தந்திரர்கள் இந்த டாலரன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் சாக்ரிஃபைஸ் அது அலுவலகம் மட்டும் இல்லை குடும்பத்திலும் இருந்தது. சரிங்க. அதை வந்து முழுசாக அருள்தந்திரருடைய பயிற்சினால் அதை நீங்கி எல்லோரோடும் அந்த நட்புறவு அவர்களுடைய ஒரு கருத்தையும் நம்ம ஏற்றுக்கொண்டு அதை நம்ம பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுனால்தான் குடும்ப இருப்பவர்களுடைய ஒரு நல்ல ஒரு அவங்களுடைய ஒத்துழைப்பு. இப்போ நம்ம 1 போய் மௌனம் இருந்தோம்னா குடும்பத்தில் எப்படி இருந்திருப்பாங்க பாருங்கள். அதே போல் அலுவலகத்தில் நம்ம ஒவ்வொரு ஆண்டு குறைஞ்ச ஒரு 10 மகரிஷியுடைய பயிற்சிக்கோ அல்லது வெளி மாநிலத்துக்கோ டெல்லி போன்ற இடத்துக்கெல்லாம் அவையோடு போயிருக்கோம். 1 10 விடுமுறை எடுத்துகிட்டு அப்போ அந்த அலுவலர்கள் வந்து நமக்கு விடுப்பு கொடுக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு அருள்தந்தைகள் நமக்கு ஒரு பயிற்சி கொடுத்துருந்தாங்க. எப்படி பிறருடைய மனதை வந்து நம் பயமாக்குறதுன்னு ஆனால் தப்பாக பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க.
அப்போ அந்த கண்ணாடி பயிற்சி செய்த அனுபவத்தை கொண்டு அவர்கள் நம்ம அந்த விடுப்பு கேட்க போகும்போதே அவர்களை நம்ம அந்த கண்ணாடி பயிற்சியை நம்ம செய்கிற மாதிரி அவர்கள் நல்லா வாழ்த்தி நம்முடைய ஒரு ஆறா அவர்களோட செலுத்தி, இதெல்லாம் வந்து ஒரு ரகசியன்னு ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் அந்த மாதிரி இது ரொம்ப நல்லது தான், இவர் இதுக்கு விடுப்பு கொடுக்குறது சரிதான் என்ற அளவுக்கு அந்த ஒரு அலுவலர்கள் மனமோ வந்து விடுப்பு கொடுத்தது அது வாழ்க்கையில் மறக்க முடியாது. ஐயா, இந்த சூழ்நிலைகளில் முதல்ல எப்போ வந்து அம்மா வந்து இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, இது சரி அப்படிங்கிறத வந்து எப்போ ஏற்றுக்கிட்டாங்க? ஏன்னா நீங்கள் ஒரு மாத காலம் மௌனம், ஆஃபீஸ் முடித்த உடனே சர்வீஸ்க்கு அங்கே மன்றத்துக்கு போயிருக்கீங்க. ஸோ இதுக்கு இவ்வளோ நேரம் ஒதுக்கும்போது குடும்பத்தில் அம்மா வந்து இதை எப்படி ஏற்றுக்கிட்டாங்க, எப்படி பார்த்தாங்க? அதான் நம்முடைய அருட்தந்தை அவருடைய அந்த வழியை நாம் பின்பற்றதுனால அம்மா மட்டும் இல்லை, என்னுடைய பிள்ளைகள் ஒரு மகன், இல்லை ஒரு மகள் ஒரு மகன், அப்பா பள்ளியில் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களாம் பின்னால் நீங்கள் என்ன அப்போ தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் பயிற்சி எடுத்தாங்க. அதெல்லாம் மகிழ்ச்சியிடம் வந்து பயிற்சி எடுத்தாங்க. என்னுடைய மகள் வந்து 1987 ஆழியாருக்கே வந்து ஆசிரியர் பயிற்சி எடுத்தாங்க. அப்போ அவங்க மெடிக்கல் மெட்ராஸ் மெடிக்கல் கல்லூரியில் மருத்துவ மாணவி, சரிங்க, இப்பொழுதும் அமெரிக்காவில் இந்த சேவை பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் எல்லாருமே இப்போது அம்மாவே வந்து பயிற்சி எடுத்தாங்க மயிலாப்பூரில். சரிங்க, அவங்களும் பயிற்சி எடுத்து பலன் உணர்ந்துட்டாங்க. சரிங்க, அந்த குடும்பத்தில் எல்லாருமே பயிற்சி எடுத்ததுனால அவங்களுடைய ஒத்துழைப்பு முழுமையாக கிடைச்சிது, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஐயா, இன்னொரு ஒரு சில ஒரு முக்கியமான விஷயங்கள்ங்க ஐயா என்னோட மனதில் எழக்கூடியது. பொதுவாக வந்து நம்மளுடைய தேடலில் இந்த மனவளங்களைக்குள்ளே வரோம், கொஞ்ச நாள் கழித்து இந்த பயிற்சியை எடுத்துக்கிறோம், இது நல்லதுன்னு நம்ம வந்து நம்புகிறோம், பயிற்சி எடுத்துக்கிறோம், தொடர்ந்து பயிற்சி செய்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம்தான் வந்து ஏதோ நமக்கு ஒரு புரிதல் ஒரு கிடைக்கிறது போலையும், அப்போ தான் நம்ம பயிற்சியை வந்து தொடங்கிறது போலையும் நமக்கு தோன்றுது. ஸோ இந்த பாதை தான் சரி, அந்த உணர்தல் புரிதல் வந்து கொஞ்சம் காலத்திற்கு பிறகு தான் கிடைக்கிது. அதுவும் எப்படி கிடைக்குதுன்னா, உங்களை போன்ற அப்போயே இருந்த முதுநிலை ஆசிரியர்கள், அப்போயே பேராசிரியர்களாக, துணை பேராசிரியர்களாக, ஆசிரியர்களாக இருந்தவர்கள்ட்ட நம்ம வந்து நம்மளை வந்து தொடர்ந்து அவர்களுடைய உரைகள், இந்த சிந்தனை விருந்துகளில் இருந்து அந்த கேட்டுக்கிட்டே இருந்து நம்ம மன்றங்களோடு தொடர்பிலேயே இருக்கும் பொழுது தான் அந்த ஒரு நிலை வந்தது. இன்றைக்கி எல்லாமே வந்து யூனிவர்சிட்டி ஆகிடுச்சு, எல்லாமே பாடப்புத்தகங்களில் வந்துருச்சு. ஈவன் கண்ணாடி பயிற்சி அந்த சிறப்பு பயிற்சிகளில் இருந்து காயக்கல்பு பயிற்சி, உடல் பயிற்சி, எல்லா தவமுறைகளும் புத்தகங்களாக வந்துருச்சு. இன்றைக்கி யாரை கேட்டாலும் நான் வந்து பிஏ முடிச்சிருக்கேன், பிஎஸ்சி முடிச்சிருக்கேன், எம்எஸ்சி முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய இது என்னுடைய பார்வை தவறாக கூட இருக்கலாங்க ஐயா, நான் ஒரு சில மாணவர்களை நிறைய பேர்த்த இந்த இறைத்தேடலுக்காக சந்திக்கும் போது பார்க்குறேன், நான் ஒரு எம்எஸ்சி முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு முடித்ததை போல வந்து பேசுகிறாங்க. ஸோ இந்த பார்வையை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க, இவர்களுக்கு என்ன சொல்ல நீங்கள் விரும்புகிறீங்க? ஏன்னா என்னுடைய பார்வையில் இந்த புத்தகங்கள் அப்படிங்கிறது ஒரு தொடக்க புள்ளியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் உங்களுடைய பார்வையில் எப்படிங்க? இப்போ நாம் சென்ற மாதம் கூட நமது அருத்தந்தையுடைய கல்லூரி, இப்போ வேதாந்தி மகிழ்ச்சி காலேஜ் ஆஃப் யோகா, சென்னை திருவான்மியூர் தலைமண்டலத்தில் செயல்பட்டு வருது. அங்கே அதனுடைய முதல்வர் டாக்டர் ஜெயபிரகாஷுடைய அழைப்பின் பேரில் நான் அங்கே ஒரு மணி நேரம் அவர்களுக்கு சொற்பொழிவு நடத்தினேன். அவர்களிடம் நம்ம கூறுனது என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் பட்டம் கிடைக்குது, அந்த பட்டம் மற்ற கல்லூரியில் பட்டம் பெறுவதற்கும் இந்த கல்லூரியில் பட்டம் பெறுவதற்கும் என்ன ஒரு வேறுபாடுன்னா, நம்ம எந்த தொழில் போனாலும் ஒரு மனிதன் இப்படி தான் வாழணும் என்ற ஒரு வாழ்க்கை கல்வியும் நமக்கு கிடைக்குது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எத்தனையோ இளைஞர்கள் எப்படியோ இப்போ நல்ல மதிப்பெண்கள் பெற்று ஒரு பொறியாளராகவோ அல்லது மருத்துவராகவோ இன்னும் வேறு தொழிலோ வர்றாங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய ஒரு வாழ்க்கைக்கான ஒரு அவங்களுக்கு பயிற்சியோ கல்வி இல்லாததுனால அவங்க வாழ்க்கை சிறப்பாக அமையலைன்றது நமக்கு நல்லா தெரியும். அந்த விதத்தில் நீங்கள்லாம் பேர் பெற்றவங்க அப்படிதான் நான் சொல்கிறேன். பின்னால் அவங்க சர்வீஸ் பண்ணுறது ரெண்டாவது. குறைந்தபட்சம் இந்த மாதிரி ஒரு யோகாவில் ஒரு பட்டம் வேறுவது வந்து மற்றவர்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு சிறந்த மனிதராக உருவாக்குவதற்கு இது அந்த பயிற்சி உதவும்னு நினைக்கிறோம் முதல்ல. சரிங்க, அப்புறம் இயல்பாகவே
எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் இதில் அந்த உணர்வு பெற்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிறருக்கும் உதவணுன்ற எண்ணம் இயல்பாக வரும். அப்போது ஒரு நல்ல ஒரு பட்டம், இந்த மாதிரி யோகாலேயே பட்டம் பெற்ற ஒரு பயிற்சி அளிக்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ஒரு இந்த ஒரு இலக்கு வச்சுக்கிட்டு இந்த பயிற்சியை மேற்கொள்ளுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் அவங்ககிட்டலாம். ஸோ ஐயா வந்து இன்று நமக்காக இந்த நேரத்தை ஒதுக்கி இறை தேடல் நண்பர்களுக்காக தன்னுடைய அனுபவங்களையும் அந்த சிந்தனைகளையும் வந்து பகிர்ந்திருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாது ஐயாவே வந்து நம்ம வந்து நம்மளுடைய நண்பர்கள் நிறைய கேள்விகளை வந்து ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அது போல் முக்கியமான ஒரு காந்த தத்துவம் அது போன்ற ஒரு நுணுக்கமான விஷயங்களை வந்து ஐயா விளக்கணும்னு நம்ம ஒரு கோரிக்கையும் வச்சுருக்கோம் நண்பர்களுக்காக. ஐயா தாராளமாக அதை நான் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் ஐயாவோட பதிவுகளும் கண்டிப்பாக இடம்பெறும். ஸோ அது கண்டிப்பாக அதை நம்மளை ஒரு நல்ல வழியில் நம்மளை வழிநடத்துவதற்கு அது வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஐயாவுக்கு வந்து இறை தேடல் நண்பர்கள் மூலமாக நன்றிகள். வாழ்க்கை நன்றிங்க மதிவாணுவன். இந்த செவ்மொழுக்கும் அன்பர்களுக்கும் நன்றி. அனைவரும் அனைத்து அருட்தந்தையுடைய நல்லாசினால் அருள் பேராற்றல் கருணையினால் அனைத்து வளங்களும் நிறைவாக பெற்று வளமோடு வாழ்வோம். வாழ்வோம் அம்முடன், வாழ்வோம் அம்முடன்.